ஸோ மக்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பிளேஸ் பார்த்தீங்கன்னா தேங்காய்பட்டினம் பீச். நான் இது வரைக்கும் போனதில்லை, ஃபஸ்ட் டைம் இப்போ தான் போக போகிறேன். வாங்க எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிப்போம். ஸோ மக்களே, எனக்கு ஃபஸ்ட் வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மக்களே. நான் கண்டினியூஸாக இனிமேல் வந்து வீடியோஸ் கண்டிப்பாக போடுவேன். எனக்கு ரொம்ப நாளாகவே வந்து யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி விலாகிங் பண்ணணும் அப்படின்ட்டு ஆசை உண்டு. அண்ட் நான் வந்து பார்த்தீங்கன்னா கோப்ரோ கேம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். சரி, கேம் வந்ததுக்கப்புறம் பக்காவாக தொடங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நான் வந்து சரி எதுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு, நம்மக்கிட்ட தான் இருக்குல்ல, மொபைல் இருக்குல்ல, எடுத்துக்கலாம் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். நம்ம இருக்கிற பிளேஸ்லேருந்து தேங்காய்பட்டினம் பீச் எவ்வளோ தூரம்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் அந்த மாதிரி ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்குது. ஸோ மக்களே, இந்த பீச்சுக்கு என்ட்ரி ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 50 ரூபாய் 50 ரூபாய் கொடுத்துட்டு உள்ளே போய்க்கலாம். ஓகே, உள்ளெல்லாம் ஃபுல்லாக வந்து லாரி இந்த மாதிரி கல் கல்லாக இருக்குது. ஏன்னா இதான் ஃபேக்ட்ரி இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆமாம் கைஸ், உள்ள ஒரு ஃபேக்ட்ரி இருக்குது. ஒருவேளை நம்ம ஃபேக்ட்ரிக்கு டிக்கெட் எடுத்து வந்துட்டோமோ? சாச்சா, இருக்காது இருக்காது. இது வந்து இந்த கல்லெல்லாம் எடுத்து இந்த பீச்சில் போடுவாங்கள்ல, அந்த அந்த கல் செய்கிற ஃபேக்ட்ரியோ அப்படி தான் நினைக்கிறேன் மக்களே. எதுக்கும் போவோம். எங்கேயுமே பீச்சுக்கு வந்து நம்ம பே பண்ண மாட்டோம்ல. ஃபஸ்ட் டைம் இப்போ தான் நான் பே பண்ணுறேன் பீச்சுக்கு போகிறதுக்கு. சரி பரவாயில்ல, அப்படி என்ன தான் இருக்குன்னு பார்த்துக்கலாம். சூப்பராக இருக்குது. இப்படியே போகணும்னு சொன்னால் கடலுக்குள்ளே போய் விழுந்துருவோம். அதனால ஸோ மக்களே, நான் சந்தேகப்பட்டது உண்மை தான் மக்களே. ஆக்சுவலாக இந்த பிளேஸுக்குள்ளே வர்றதுக்கு தான் வந்து 50 ரூபாய், பீச்சை பார்க்க போகிறதுக்கு இல்லை. சரி ஓகே, ரைட்டு வெளியே போயிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நேற்றைக்கும் சொதப்பல், இன்றைக்கும் சொதப்பல் மக்களே. என்ன மக்களே, நமக்கு ஒரே சொதப்பலாக இருக்குது. என்னவாக இருக்கும், போகணும்னு நினைக்கிற இடத்துக்கு போக முடியலையே. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சுற்றி தான் போகணுமா, நம்ம பீச்சுக்கு போகணும். அது ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் அந்த மாதிரி சுற்றி போகணும்னு நினைக்கிறேன். இருங்க மகளே, வெளியே போயிடும், வேறு ஏதாவது இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். இந்த இடம் நமக்கு செட் ஆகலை, அதனால் வெளியே போயிடுவோம். இந்த பக்கமே வேணாம், வேறு எங்கேயாவது போயிடுவோம். வேறு ஏதாவது பீச்சை நான் உங்களுக்கு சுற்றி காமிக்கிறேன். ஆக்சுவலாக மக்களே, இதுதான் பீச்சா. திருப்பியும் நான் உள்ளே போயிட்டுருக்கேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா உண்மையாகவே காசு கட்டி தான் உள்ளே வரணுமா. ஆனால் லைக் எப்படி சொல்ல, அவங்க வெளியே இருந்த செக்யூரிட்டி வந்து இதுதான்ப்பா பீச்சு, இதுக்குள்ளே தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் உள்ளே வர சொல்லிட்டாரு. கார் எங்கே நிறுத்திட்டு உள்ளே நடந்து போகலாம் அப்படின்னாரு. சரி ஓகே ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இதோ போய்கிட்டே இருக்கேன். இப்போ மக்களே, காரை வந்து அதில் பார்க் பண்ணிட்டு நான் அப்படியே நடந்து போயிட்டுருக்கோம். ஆக்சுவலாக பைக்கில் போகிறதுக்கு ரொம்ப ஈஸியான ஸ்பாட் போல் இருக்கும் மக்களே. கார்லேயும் போகலாம்னு நினைக்கிறேன், ஆனால் உள்ளே திருப்புறதுக்கு அந்த மாதிரி சம்பவங்கள்லாம் எதுவும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ மக்களே, அந்த பிரிட்ஜ் பார்த்தீங்கன்னா அந்த சைடில் வேலை நடந்துட்டுருக்கு, தெரியுதா? அங்கே வேலை நடந்துட்டுருக்கு. ஆஹா, வெரி நைஸ். இதில் ஏறிடுவோமா? அப்பா அடி, ஆஹா சூப்பராக இருக்கு மக்களே. வீடியோவில் பார்க்க அவங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரில, ஆனால் சீரியஸாக சொல்கிறேன், நேரில் சூப்பராக இருக்குது. ஏதோ கடலுக்கு நடுவுலேயே நிற்கிற மாதிரி இருக்குது, நல்லாயிருக்கு. ஸோ மக்களே, இந்த இடம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தரமான இடம். எனக்கு பிடிச்சது என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த வேவ்ஸ் இருக்குல்ல, அந்த வேவ்ஸ் வந்து அழகாக போயிட்டு வருது, அது பார்க்கவே நல்லா இருக்குது. அண்ட் வந்து அந்த சைடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தென்னை மரமாக இருக்குது, அது பார்க்கவே வந்து வேற லெவலாக இருக்குது. கன்னியாகுமரி வந்தீங்கன்னா கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள் இந்த இடத்த, ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. தேங்காய்பட்டினம் பீச்.
எனக்கு ஒரே ஒரு டவுட், ஆனா இந்த கார் மட்டும் எப்படி கொண்டு வந்தாங்கன்னு தெரியல மக்களே. சரி வாங்க போவோம். ஆக்சுவலாக மக்களே நம்ம அந்த பாலத்துக்கும் போகணுன்னா போயிருக்கலாம், ஆனால் அந்த பாலத்துக்கு சுற்றி வர்றதுக்கு ரொம்ப தூரம் சுற்றி வரணுன்ட்டாங்க, அதனால தான் அந்த பாலத்துக்கு போக முடியல மக்களே நம்மளால். சேட் லைஃப். ஸோ மக்களே இப்போ வந்து எங்கள் ஊரோட கோஸ்டல் சைடு ரோட்ஸ்லாம் எந்த மாதிரி இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு சுற்றி காமிக்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எனக்கு வந்து ரொம்ப நாளாகவே யூடியூப்பில் வீடியோ போடணும், வ்ளாக் பண்ணி போடணும் அப்படின்ட்டு ரொம்பவே ஆசை உண்டு. ஆனால் ஒரு சிலர்லாம் சொல்லுவாங்க, நீ நிறைய பிளேசஸ் ட்ராவல் பண்ணுறல, வீடியோஸ் எடுத்து போட வேண்டியதானே அப்படின்னு கேட்பாங்க. ஆனால் எனக்கு பார்த்தீங்கன்னா டைமும் கிடைக்காது, வீடியோ பண்ணுறதுக்குள்ள சூழ்நிலைகள் எனக்கு சுத்தமாக கிடைக்காது, ரெண்டு வேலை ஒரே நேரத்தில் பார்க்குற மாதிரி ஆகிடும்னு சொல்லிட்டு நான் வந்து ஸ்டார்ட் பண்ணாமல் அப்படியே இருந்தேன். சரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுவோம், யூடியூப்பில் க்ரோ ஆகுறது ரொம்ப டைம் எடுக்கும், ரொம்ப கஷ்டமும் கூட. ஸோ அதனால் சரி ஸ்டார்ட் பண்ணி விடுவோம், ஸ்டார்ட் பண்ணி நம்மளால் முடிஞ்ச எஃபர்ட்ஸை போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போட ஆரம்பிச்சிட்டேன் மக்களே. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இப்போவுமே எனக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமான டைம் தான், கஷ்டமாக தான் இருக்கும். இருந்தாலும் என்னோடய டார்கெட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு வீடியோ கொடுக்கலாம், ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணி இறங்கியிருக்கேன் மக்களே. ஸோ உங்களால் முடிஞ்ச அளவு உங்களுக்கு வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து நல்ல கண்டென்ட்டாக கொடுப்பேன், நல்லபடியாக ஃபன்னாக இருக்கும். ஸோ மக்களே இப்போ நான் இருக்கிற ஏரியா பேர் பார்த்தீங்கன்னா குளச்சல். இதுக்கு ரைட்டில் அப்படியே ரோட்டை ஒட்டினாப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியுதான்னு தெரியல, இந்த இருக்குல்ல இந்த பச்சை பச்சையாக இருக்குல்ல, இது வந்து ஆக்சுவலாக தண்ணி ஓடும், ஆனால் இப்போ ஏன் பச்சை பச்சையாக இருக்குன்னு தெரில, ஃபுல்லாக வந்து செடி முளைச்சிருக்கு. இதுக்கு அந்த சைடு பார்த்தீங்கன்னா கடல் தான் மக்களே. ரைட் சைடு பாருங்கள், ஃபுல்லாக வந்து தென்னை மரமாக தான் இருக்கும், அழகாக இருக்குது, அழகாக இருக்குது, அழகாக அழகாக இருக்குது. ஓ மை காட் வாட் அ பியூட்டி அப்படின்ற மாதிரி இருக்குது. ஓ மை காட். ஆனால் ஒன்றுங்க, இந்த மாதிரி லாரி பின்னாடி மட்டும் நம்ம போயிடவே கூடாதுங்க, கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு போகணும், இல்லைனா ஓவர்டேக் அடிச்சிடணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள், நான் சொன்ன மாதிரியே நடக்குது, நான் நினச்சேன் கரெக்டாக அந்த லாரிலலாம் வந்து இந்த கல் இதெல்லாம் ஏற்றுவாங்கள்ல, அந்த கல் அந்த மாதிரி சம்பவங்கள்லாம் ஏற்றுவாங்க. ஸோ அதோட மிச்ச மீதியெல்லாம் அதில் இருக்கும், அதில் ஏற்றினாலும் சரி அது இல்லைனாலும் சரி அதிலோட மிச்ச மீதிகள் அதிலிருந்து கீழே கீழே விழவில் அப்படியே வந்து நம்ம காரு கண்ணாடியிலலாம் வந்து அடிச்சிருவோங்க. அப்படி அடிக்கிற நேரம் என்ன பார்த்தீங்கன்னா கிளாஸ் வந்து அப்படியே கீறிடும். என்னோடய அண்ணா ஒருத்தவங்க கார் வந்து அந்த மாதிரி ஆச்சு, கிளாஸ் வந்து ஃபுல்லாக கீறிடுச்சு அந்த மாதிரி லாரியிலேருந்து வந்த கல் பட்டு. ஸோ லாரி பின்னாடியெலாம் போகிறப்போ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போங்க மக்களே. எனக்கு இந்த ரோடு வந்து பர்சனலாக ரொம்ப பிடிக்கும் கைஸ். ஏன் தெரியுமா, இந்த ரோடு வந்து அப்படியே நீளமாக இருக்கும், இருங்க இந்த பஸ்ஸை ஓட்டை கடிச்சிடும். ஓடிட்டோம்ல, ஏன் தெரியுமா எனக்கு இந்த ரோடு பிடிக்கும், அப்படியே நீளமாக இருக்குமா, அப்படியே ஒரு அழுத்து அழுத்துவேன், சூப்பராக இருக்கும் இந்த ரோட்டில். நம்மளோட அட்ரினலின் ரஷ் எல்லாமே இங்கே காமிக்கலாம், ஜாலியாக இருக்கும். நேரில் பார்த்து வந்து சூப்பராக இருக்கும், அப்படியே நேராக போகுங்க சீருங்க. ஓ மை காட், ஓ மை காட், ஓடு ஒரு அழுத்த, சூப்பராக இருக்கும் சீருங்க. டான் 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 டான், இந்த ஒரு பர்டிகுலர் பார்ட்டும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் கைஸ். பார்த்தீங்களா ஸ்டெல்லா மேரிஸ் காலேஜ், இந்த காலேஜில் தான் வந்து நான் வந்து என்னோட நான் ஸ்டார்ட் பண்ணேன் படிக்கிறதுக்கு. என்னோட காலேஜ் பஸ் வருது, இதே பஸ்ஸில் தான் நான் வந்து காலேஜ் போவேன், இந்த 7வது நம்பர் பஸ்ஸு. வாட் அ கோயின்சிடென்ஸ், கரெக்டாக நான் படித்த காலேஜும் நான் போன பஸ்ஸும் சேமாக வருது கைஸ். மக்களே கொஞ்ச நேரமாக அந்த பையன் அவளை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்கான், என்னன்னு தெரியலையே. இந்த ஜங்ஷன் இஸ் ஒன் ஆஃப் த முக்கியமான ஜங்ஷன் இன் மை ஊர். இந்த ஜங்ஷனோட பேர் பார்த்தீங்கன்னா ராஜாக்கா மங்கலம் ஜங்ஷன். அது ஒரு பார்க் மாதிரி நினைக்கிறேன், நான் போயிருக்கேன் உள்ள, ஆனால்
பண்ணிட்டாங்களா என்னன்னு தெரியல. நான் அந்த அதுலலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து தண்ணியாக தான் இருக்கும், புரியுதுங்களா? அது ஒரு பார்க் மாதிரி தான் இருக்கும். இப்போ ஓப்பனில் இருக்கா என்னன்னு தெரியல, ஆனால் இப்போ அந்த ஓப்பனில் இருந்தாலும் அந்த தண்ணி இருக்கிற பிளேஸ்க்கு போக முடியாது. முன்னாடிலாம் அந்த தண்ணி இருக்கிற பிளேஸ்க்கு போகலாம். இதில் ஒரு அழகான வியூ வரும் பாருங்கள். மக்களே, பாய் பாய், see you in another video.